அன்பான அழகான வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குணாஸ் தர்பார். இந்த வீடியோவில் ஈசியா ரோட்டில் இருக்க கல்பாக்கம் பக்கத்தில் அமைஞ்சிருக்க 400 வருஷம் பழமையான சட்ராஸ் ஃபோர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கோட்டையை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் வழியாக ஈசியா ரூட்டை டச் பண்ணிவிட்டு நாம் இந்த கோட்டைக்கு போயிட்டுருக்கோம். மகாபலிபுரத்துலேருந்து சரியாக ஒரு 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு. ஈசியா ரோட்லேருந்து கல்பாக்கம் ஜங்ஷன் லெஃப்ட் சைட் நாம் திரும்பணும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த சதுரங்க பட்டணத்தோட நேம் போர்டை நீங்கள் பார்க்கலாம். அந்த நேம் போர்டிலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனோம்னா சதுரங்கப்பட்டணம் வில்லேஜ் வந்துடும். ரோடெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ நாம் சதுரங்கப்பட்டணம் வில்லேஜ்குள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து அந்த கோட்டை இன்னும் கொஞ்சம் தூரம்தான். கோட்டைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இந்த ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடு எடுத்து போனோம்னா கோட்டையோட மெயின் என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம். கோட்டைக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது கோட்டையோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த சட்ராஸ் கோட்டைக்கு மொத்தம் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸை கிராஸ் பண்ணி இப்போ நாம் செகண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கோட்டையோட 2வது என்ட்ரன்ஸ். இந்த 2வது என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு பக்கத்தில் 2 பக்கமும் கம்பீரமாக 2 பீரங்கி இருக்குது. உள்ளே வந்த உடனே ஏதோ ஒரு அமானுஷமான உணர்வு வருது. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக கோட்டைக்கு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடு ஒரு பெரிய கிணறு இருக்குது. ரைட் சைடு ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அது இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோட்டைக்கு நடுவில் ஒரு 20 அடி ரோடு இருக்குது. அந்த வழியாக நாம் கோட்டைக்கு இன்னும் உள்ளே போயிட்டுருக்கோம். 17th century நெதர்லாண்ட் நாட்டுக்காரங்க பீச் பக்கத்தில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக இதை கட்டியிருக்காங்க. தானியம், துணி, பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயே தங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு சகல வசதியோடு பல விஷயங்களை இங்கே உருவாக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ராணியோட பெட்ரூம் இருந்த இடம். இது ரொம்ப பாலடைஞ்சு கிடக்குது. பெரிய கிச்சன், டைனிங் ஹால், டான்ஸ் ஆர் ஸ்டேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. திரும்பவும் இந்த ரோட்டு வழியாக நாம் முன்னேறி நடக்க ஆரம்பித்தோம். 1818 இந்த சட்ராஸ் ஃபோர்ட்டை நெதர்லாண்ட் கிட்டேருந்து பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணி அவங்க ட்ரேடிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சட்ராஸ் ஃபோர்ட்டில் தானிய கிடங்காக இருந்த இடம். இதுவும் சிதிலம் அடைஞ்சு தான் இருக்குது. இந்த ஆர்ச் வழியாக நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்குறோம். உள்ள பெரிய பெரிய அறைகள் இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஒரு வினோதமான அமானுஷ உணர்வு வரதை தடுக்க முடியல. இந்த தானிய கிடங்கு கோட்டையோட பின்புறம் லெஃப்ட் சைடில் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது கிடங்கோட உள்புறம். அங்கே எதுவும் இல்லை, காலியாக தான் இருக்குது. இது கோட்டைக்கு பின்புறம் ரைட் சைடில் இருக்க இன்னொரு பில்டிங். இந்த என்ட்ரன்ஸ் கதவு மாதிரி இல்லாமல் ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது. இந்த பில்டிங்கில் தான் துணிகளையும் வாசனை பொருட்களையும் ஸ்டோர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இது இந்த பில்டிங்கோட உள்பக்கம். இங்கேயும் எதுவுமே இல்லை, காலியாக தான் இருக்குது, பாலடைஞ்சு கிடக்குது. இந்த ஃபோர்ட்டில் குதிரை லாயமும் யானைகளையும் கட்டி வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. பக்கத்தில் படி இருந்தது. அந்த படி வழியாக மேலே ஏறி போனோம். ஏறி வந்ததும் ஃபோர்ட்டோட சைடு வாலும் பேக்ரவுண்ட் வாலும் தெரிஞ்சது. இங்கேருந்து பார்க்கும் போது இந்த கோட்டையோட ஒரு பக்கம் வியூ ரொம்ப அழகாக தெரிஞ்சது. ரொம்பவும் பாலடைஞ்சு போயிருக்கிறதுனால இந்த கோட்டையை சுற்றி பார்க்கும்போது கொஞ்சம் திகிலாக தான் இருந்தது. திகிலாகிறதுக்கு இன்னொரு காரணம் இந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற இந்த கல்லரை தாங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே ரைட் சைட்லேயும் இந்த கல்லறை இருக்குது. இதுக்குள்ளே மொத்தம் 19 கல்லறைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கல்லறையில் 17வது நூற்றாண்டில் இறந்தவங்களை புதைச்சதாக சொல்கிறாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு குழந்தையோட கல்லறை. எல்லா கல்லறைகளுக்கும் மேலே டச் மொழியில் எழுதி வச்சுருக்காங்க. சில சிம்பலும் இருக்குது இதில். இப்போ நீங்கள் பார்க்குறது கல்லறைக்குள்ளே இருக்கிற சுரங்க பாதைக்குள்ளே போகிற வழி. அந்த வழியாக உள்ளே நுழைஞ்சி அந்த பாதை வழியாக அந்த சுரங்கத்துக்குள்ளே நாம் போகிறோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பகல் நேரத்திலே இருட்டாக இருந்தது அந்த இடம். இந்த இடத்துல இருந்து ஆபத்தான காலத்தில் கோட்டைக்கு பின்புறம் இருக்க பீச்சுக்கு போகிறதுக்கு ரகசிய பாதை இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பாதை வழியாக போனால் கோட்டையை கடந்து வெளியே போயிடலாம். கோட்டைக்கு பின்னாடி இருக்க அழகான பீச்சை பார்க்குறீங்க. அடுத்ததாக நாம் அங்கே தான் போக போகிறோம். இங்கே வந்தது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. இங்கே என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. டைமிங் மார்னிங் 9:30 ஈவினிங் 5:30 வரைக்கும் எல்லா நாளும் ஓப்பனாக இருக்கும். கோட்டையை நல்லா சுற்றி பார்த்துட்டு பக்கத்துலேயே இருக்க பீச்சுக்கு இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட லீவ்னால் ஒன் டே ட்ரிப் போகிறதுக்கு இது ரொம்ப அருமையான பிளேஸ். ரொம்ப செலவும் ஆகாது. பீச் ரோட்டில் ப்ளசண்ட்டான ஒரு லாங் டிரைவ் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பீச்சுக்கு வந்தாச்சு. கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்க்கு போகணும், அதிகம் கூட்டம் இல்லாத பீச்சுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன் டே ட்ரிப்க்கு ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டாக இந்த இடம் இருக்கும். அப்புறமா வழக்கமாக சொல்கிற ஒன்று தான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான வீடியோவோட திரும்ப உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக ஹெல்த்தியாக வெல்த்தியாக ஆயிருங்க. பாய், டேக் கேர், நன்றி, வணக்கம்.